வெல்கம் டு அமுதும் நலமும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான். இந்த சட்னியை நம்ம சொரக்கால தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சைஸ் சொரக்காய் எடுத்து அதோட தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்க விதையும் நீக்கிடணும். ஒருவேளை பிஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த விதையோடு சேர்த்துக்கலாம். எட்டுலேருந்து பத்து பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கு. அரை கிலோ சுரக்காய், மூணு தக்காளி, 20 சின்ன வெங்காயம், தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு, சின்ன துண்டு புளி, உளுந்தம்பருப்பு, கடுகு, 8 காஞ்சி மிளகாய். பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சுரக்காவோட பச்சை வாசனை போட முடியும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுரக்காய் எல்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 8 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது ஆடினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிப்பட்டதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு பொன்னிறமானதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டிட வேண்டியதுதான். நம்ம சுவையான, டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான சுரக்காய் சட்னி ரெடி. தண்ணி கொஞ்சமாக சேர்த்து துவையில அரைச்சி சாத்து கூட சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு இது ஒரு எக்ஸலண்ட் சைட் டிஷ். இல்லைன்னா சட்னியை அரைச்சி தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.